நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் கஸ்டமர்ஸுகளுக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் மன அடியஸில் நாம் வந்து இந்த வீடியோஸ் வந்து போடுறது எதுக்காக வேண்டினா ஆர்டர் கொடுத்த கஸ்டமருக்கு வந்து அவங்களோட ஆம்பிளிஃபேரோட டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் இப்பொழுது வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன் புதிய ஆர்டர்களுக்காக யாருமே வந்து எனக்கு ஃபோன் பண்ணவோ வாட்ஸ்அப்லேயோ வர வேண்டாம் மேக்சிமம் என்னோடய ஃபோன் ஆப்பில் தான் இருக்கும் வேலை பொழு அதிகமாக இருக்கிறதுனால என்னால் வந்து இப்போவும் ஃபோனை வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் எடுத்த ஆர்டர்களை முடிக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமான சூழ்நிலையாக இருக்குது பேர்பாட்ஸ்களும் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கிறதுனால புதிய ஆர்டர்கள் வந்து குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு வந்து எடுக்க மாட்டேன் அதுக்காக வேண்டி யாருமே வந்து எனக்கு வந்து கால் பண்ண வேண்டாம் புதிய ஆர்டர்கள் பழைய ஆர்டர்களை எல்லாமே முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம்தான் புதிய ஆர்டர்கள் வந்து பெறப்படும் தயவு செய்து மீண்டும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் ஆர்டருக்காக வேண்டி ஃபோன் பண்ண வேண்டாம் இந்த ஆம்ளி வீடியோ இந்த ஆர்டர் கொடுத்த கஸ்டமருக்காக மட்டுமே தான் மன்னிக்கவும் நான் வந்து ஃபோனை ஆன் பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னால் டைமும் ஃபோன் பேசுகிறதுக்கே எனக்கு வந்து நேரம் சரியாக போகுது எந்த ஒரு வேலையிலையும் என்னால் கவனம் செலுத்த முடியலை ஒரு வேலை கூட உருப்படியாக நடக்க மாட்டேங்குது அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வர்றதுனால வந்து என்னால் ஃபோனை அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் என்னோடய ஆர்டர்ஸ் பழைய கஸ்டமர்ஸ் எல்லாமே இன்னும் பெண்டிங்கிலே தான் இருப்பாங்க அதனால் அவங்களுடைய வேலைகளெல்லாம் முடித்து நான் அனுப்ப வேண்டியது இருக்குது நிறைய ஒர்க் இருக்கிறதுனால வந்து நான் வந்து இப்போதைக்கு புதிய ஆர்டர்கள் எதுவுமே வாங்க மாட்டேன் ஒரு ஆம்பளி முடிஞ்சிருச்சுன்னு முடிஞ்சிருச்சின்னு சொன்னால் நானே அந்த கஸ்டமருக்கு தொடர்பு கொண்டு அனுப்பி வைக்கப்படும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ரொம்ப சீக்கிரம் குயிக்காக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாருக்குமே அனுப்பிச்சி வைப்போம் புதிய ஆர்டருக்காக ஃபோன் பண்ண வேண்டாம் ப்ளீஸ் அன்போடு வேண்டிக்கொள்கிறேன் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆடியோஸ் நாம் இன்றைக்கான பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பைப் ஐன் ஒன் ஆம்பிளிஃபேரை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்பிளிஃபேர் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து நாம் வந்து அகர்லிக் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த ஃப்ரண்ட் பேஜில் நாம் என்னென்ன ஆப்ஷன்ஸு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில் குறித்து முழுமையாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லெப்ட் சைடு இருந்து பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து சப்போப்பரோட வால்யூம் கண்ட்ரோலும் இந்த சுவிட்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎஸ்பியில் உள்ள ஆறு சிக்னல் பாடணுமா இல்லை டிவிடி பிளேயர்ல இருந்தோ இல்லை ஆப்டிக்கல்ல இருந்தோ நம்ம பேக் சைடில் கொடுக்கக்கூடிய ஆறு சிக்னலில் நமக்கு அவுட்புட் வேணுமா அப்படிங்கிற செலக்ட் பண்ணக்கூடிய சுவிட்சு தான் இந்த சுவிட்சு இது வந்து யூஎஸ்பி பவர் ஆன் ஆஃபுக்கும் இது ஒரு ஆக்ஸுக்கும் இந்த டிவிடின்னு சொல்லி போட்டது இன்னொரு ஆக்ஸுக்கும் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சென்டர் வைஸ்க்காகவும் இது வந்து சரௌண்டுக்கு இது வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டோட பேஸு இது வந்து ட்ரிபிள் இது யூஎஸ்பி போட்டோட நாம் வந்து இதில் வந்து நம்ம கார் ரீடரோ இல்லை பென் டிரைவோ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இது ஓவராலாக டோட்டலாக மாஸ்டர் கண்ட்ரோலு இதில் வந்து பயன்படுத்தியிருக்கிறோம் இது வந்து ஏசி பவர் ஆன் ஆஃப் உண்டான சுவிட்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் வந்து ஃப்ரண்ட் பேஜில் உள்ள டீட்டெயில் குறித்து முழுமையாக பார்த்துட்டோம் இப்போ பேக் சைடில் அப்படியே பார்க்கலாம் லெஃப்ட் சைடு இருந்து பார்த்தோம்னா இது வந்து ஏசி மெயின்ஸ் கார்டு கீழே வந்து பீஸ் ஹோல்ட்ரு டாப்பில் இருக்கிற ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சேனலும் இது வந்து சரவுண்டு லெஃப்ட்டு ரைட்டு அதுக்கு கீழே உள்ளது வந்து சென்டரும் சப்பூப்பருக்கும் உண்டான லைனு இது வந்து கூலர் ஃபேன் வந்து ஒரு ஃபேனை ஆட் பண்ணியிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பைவ் பாயிண்ட் ஒன் நம்ம இன்புட் கொடுக்கக்கூடிய இடம் இதுல வந்து ரெண்டு ஆக்ஸ் ஒர்க் ஆகும் இப்போ நாம வந்து இன்டீரியரில் நாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியர்ல நாம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் குறித்து முழுமையா பார்க்கலாம் இதுதான் வந்து ஆம்பிளிஃபேரோட ஓவரால் இன்டீரியர் இந்த ஆம்பிளிஃபேருக்கான டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நாம என்ன பயன்படுத்தி மகாராஜா கம்பெனியில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்தி இருக்கிறோம் பியூர் காப்பர் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் 28028ல எயிட் ஜீரோ டுவெண்ட்டி எயிட்டில் டென் ஆம்பியரும் டுவெல் ஜீரோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியரும் ஜீரோ டுவலில் ஒன் ஆம்பியரும் பயன்படுத்தியிருக்கிறோம் அதுக்கான ரெக்டிஃபையர் செக்ஷன் முப்பத்தஞ்சி பத்து மெட்டல் டயடும் பத்தாயிரம் ரெண்டு கெப்பாசிட்டரும் டுவெல் ஜீரோ ஜீரோ பண்ணி ரெண்டு ரெகுலேட்டர் மூலமாக கன்வெர்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இந்த ஆம்பிளிஃபயரில் நாம் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பவர் ஆம்பிளிஃபயர் போர்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மேக்ஸ்வின் கம்பெனியில் உள்ள போர் ட்ரான்ஜிஸ்டர் பயன்படுத்தப்பட்ட மோனோ போர்டு வந்து சப்போப்பருக்காக பயன்படுத்தியிருக்கிறோம் அடுத்து வந்து ஒரு ஸ்டீரிய போர்டு வந்து மேக்ஸ்வின் கம்பெனியில் தான் சரவுண்டுக்காக பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த போர்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்டல் கம்பெனியோட ஸ்டீரிய போர்டு இது வந்து லெப்ரேட் சேனலுக்காக பயன்படுத்தியிருக்கிறோம் சென்டர் வாய்ஸுக்காக எந்த பதராம்பு யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் ரெண்டு ட்ரான்ஜிஸ்டர் பயன்படுத்தப்பட்ட கோகுல்ராஜ் ஆடியோ அதாவது ஜிஆர் கம்பெனியில் உள்ள ட்ரான்ஜிஸ்டர் போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு சேனல் கெய்னர் வந்து டிவிடி இன்புட்டை இதில் கொடுத்து அவுட்புட்டை எடுத்து நம்ம வந்து இங்கே கொண்டு வந்திருக்குறோம் கொஞ்சம் வால்யூம் அதிகம் வேணுங்கிறதுக்காக வேண்டி இதில் வந்து யுஎஸ்பி வந்து இன்சைடாக வச்சுருக்கிறோம் உள்பக்கமாக வச்சுருப்போம் யுஎஸ்பி போட்டு மட்டும்தான் வெளிப்பக்கம் இருக்கும் இதில் ஓவராலாக வந்து ஃபார்ட்டி செவன் கே நூறு கே ட்வெண்ட்டி டூ இந்த மாதிரி வந்து நாம் வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய புரோலாஜிக் போர்டு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வசந்தோட ப்ரேம் புரோலாஜிக் போர்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம மன மணாடியோஸோட ஃபப்பர் போர்டு இதில் பயன்படுத்தி இருக்கிறோம் யூஎஸ்பியிலிருந்து வரக்கூடிய சிக்னலை இந்த இதில் இன்புட்டு கொடுத்து அவுட்புட்டை புட்டை எடுத்து புரோலாஜிக்கு இன்புட்டாக கொடுக்கும்போது வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ஸ் கிளாரிட்டி இருக்கும் இந்த ஆம்பளிஃபேருக்கான ஸ்பீக்கர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டு இன்ஜியிலேருந்து டென் இன்ஜி வரைக்கும் அஞ்சு சேனலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஓம்ஸு அல்லது எயிட் ஓம்ஸ் அஞ்சு சேனலுக்கு உண்டான ஸ்பீக்கர்ஸ் வந்து எண்பது வாட்ஸ் இல்லை நூறு வாட்ஸ் ஆகுது குறைஞ்சபட்சம் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப வாட்ஸ் கம்மியாக போட்டீங்கன்னு சொன்னால் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சபூபர்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் டுவெல் இன்ஜி ஜேபிஎல் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அல்லது சோனி பயோனியர் இந்த மாதிரி மூணில் ஏதாவது ஒரு சபூபரை டுவல் இன்ச்சியில் சூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அருமையான ரிசல்ட்டு இருக்கும் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து கேரளாவுக்கு போது கேரளாவில் உள்ள ஒரு கஸ்டமருக்காக ரெடி பண்ணப்பட்ட ஆம்பிளிஃபயர் தான் இந்த ஆம்பிளிஃபையரு பார்சல் நம்ம அனுப்பி ஆகணும் வாங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து போவோம் யூஸ் பண்ணியிருக்கிற நாப்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் குவாலிட்டியான நாப்பு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஓவராலாக வந்து நாம் வந்து இந்த ஆம்பிளிஃபயரில் வேற சொல்லிக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியர் அண்ட் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்தாச்சு இந்த ஆம்ப்ளிஃபையர் குறித்து இதுவரைக்கும் விளக்கம் கொடுத்தது போதும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே என்றும் அன்புடன் நான் உங்கள் மன ஆடியோஸ் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி